தனுசை உயர்த்தி நான் ஏற்றுங்கள் என்று உரைத்தால் தாம் அதை முறித்து விட்டீர்களே. சர்வேஸ்வரனுடைய தனுசை முறித்து விட்டீர்களே. தசரத நந்தர் சர்வ வல்லமை படைத்தவர் என்று அனைவரும் அறிவர். இன்று இத்தனுசை முறித்து அவர் எமது அகந்தையை அழித்தார். இல்லை, இது நியாயமற்ற செயல். தசரதநந்தன் ராமன் இந்த சுயம்பர தனுசை முறித்து இச்சுயம்பர விதியை மீறியிருக்கிறான். எம் அனைவரையும் அவமதித்திருக்கிறான். இத்தனுசை முறித்ததன் வாயிலாக சுயம்பரத்தின் விதி நிறைவேறியதாகாது. சீதையின் இந்த சுயம்பரத்தை எம்மால் ஏற்க இயலாது. நான் ஏற்றினால் சீதையை விவாகம் புரியலாம் என நிபந்தனை விதித்தீர்களோ அது இன்று உடைந்து விட்டது. இனி தம் புதல்வியின் விவாகம் நடைபெறாது. சீதை கன்னிகையாகவே காலம் கழிப்பாள். ரகுவம்சத்தவர் தேவர்கள் அல்ல. ராமன் சிவதனுசை முறித்து பாவம் புரிந்தான். இத்தவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். நில்லங்கே, நில்லங்கே, நில்லங்கே. என் தமையனுக்கு விரோதமாக ஒரு அவச்சொல் உதிர்த்தாலும் அவச்சொல் உதிர்த்தவன் அக்கணமே நிலம் விழுவான். லக்ஷ்மணா, அமைதி. இயலாது தமையனே. இங்குள்ளோர் தம் மீது ஆயுதம் ஏந்த அனுமதியேன்? அஸ்திரம் ஏந்த முற்படுவோர் என்னை முதலில் வென்று தம்மை நெருங்கட்டும். சுயம்வரத்தின் விதியை மீறியவர்கள் இவர்கள். ராஜ ரிஷி ஜனகரை அவமதித்தவர்கள் இவர்கள். இப்போது தம்மை எதிர்க்கின்றனர். தண்டிக்கப்பட வேண்டியவர்களே இவர்கள். தண்டனை வழங்க என் மனம் சங்கோஜம் கொள்ளவில்லை. அமைதி கொள்ளுங்கள். நான் அனைவரிடமும் மன்றாடி வேண்டுகிறேன். அமைதி கொள்ளுங்கள். தம் அனைவரின் முன்னோரும் காலத்தை மிஞ்சிய போற்றுதலுக்கு உரியவர்கள். அதை போலவே தசரதநந்தர் ராமரும் இக்ஷ்வாகு வம்சத்தவர். மகாராஜா பகீரதன், மகாராஜா ஹரிச்சந்திரன், மகாராஜா ரகு போன்ற எண்ணற்ற மகத்துவம் கொண்டவர்கள் இவரின் முன்னோராவார். மகர்ஷி வசிஷ்டர், மகர்ஷி விஸ்வாமித்ரர் இவரின் குருவாவர். மகாராஜா தசரதர் என்னவரின் தந்தை. நல்வம்சம் உதித்தவர் ஆற்றிய கர்மம் யாதென்பதை அறியாது அவர் மீது ஐயம் கொள்வது உச்சிதமல்ல. காரணம் யாதென நானும் அறியேன். ஆகையால் ரகுநந்தரிடத்தில் நான் வேண்டுகிறேன், சிவதனுசை முறித்த காரணத்தை அவையில் உள்ளோர் அனைவருக்கும் அவரே உரைக்கட்டும். மகாராஜா ஜனகர் வேண்டுதலே என் வேண்டுதல். காரியம் புரிந்ததற்கு காரணம் கூறுவாயாக. பணிகிறேன் மிதிலை அரசரே. தசரதநந்தன் ராமன் சிவனுடைய தனுசிற்கு சேதம் விளைந்தமைக்கு மன்னிப்பு கோருகிறேன். இத்தனுசு மகத்துவம் பொருந்தியது. தரிசனம் கண்ட மாத்திரமே சிவனின் ஆசியை தரவல்லது. அவ்வாசியை பெறும் விருப்பம் கொண்டேன். என் குருதேவரோடும் அனுஜனோடும் இதலை நோக்கி வந்தேன். என் கரத்தின் வாயிலாக எவ்வாறு இது சேதமடைந்தது என்பதை அறியேன்.
இருப்பினும் நான் ஒன்றை அறிவேன். சிவதனுசு முறிந்ததால் இந்த மிதிலையில் நல்லர்த்தம் ஒன்று பிறந்தது. தவமாய் மனங்களின் வரமாய் தரிசனம் தருமே. இவ்விடத்தில் இன்று நிகழ்ந்த சுயம்பரம் கண்டு என் ஹிருதயத்தில் உறுதியாய் ஒரு எண்ணம் தோன்றியது. தம்முடைய முயற்சியை வருகை தந்தோர் புரிந்து கொள்ளவில்லை. வீற்றிருக்கும் ராஜகுலத்தவர்கள் இச்சுயம்பரத்தை விளையாட்டாகவே கருதினர். அவையில் உள்ள ராஜவம்சத்தவர்கள் சீதையை மனித பிறவி என்று கருதாது வெற்றி பரிசாக கருதினர். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கவே வருகை தந்தவர்கள் முயற்சித்தனர். அதோடல்லாது தம்மையும் தமது புதல்வியையும் அவதூறு கூறி வசைபாடவும் துணிந்தனர். அவர்கள் மனதில் உதித்த எண்ணம் அழிய போட்டியின் வஸ்துவும் அழிய வேண்டியது அவசியம். விவாகம் அதில் வரனும் வதுவும் சமமானவர், ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆனால் ஒருவன் தன் வருங்கால பத்தினியை வெற்றிக்கனி என எண்ணத் துவங்கினால் அங்கு சமநிலை அழிந்த அவலம் துவங்குகிறது. அந்த எண்ணமானது ஒருவனுடைய பராக்கிரமம் வீரத்திற்கு அழகல்ல. இப்படிப்பட்டவரை வரனாய் பெறுவதற்கா ஜனக மகாராஜர் இந்த சுயம்பரத்தினை நிகழ்த்தினார்? அகிலத்தின் எந்த ஒரு தந்தையும் தன் புதல்வியின் கரத்தை நல்வரன் பற்ற வேண்டும் என்றே எண்ணுவார். சுயம்பரத்தில் பங்கெடுக்கவே வந்தோம். இப்போது ஒன்றை அறிய விழைகிறோம். நடந்த நிகழ்வுகள் அரசருக்கு ஏற்புடையவையா? சிவனுடைய தனுசை ராமன் முறித்தது சரியா? சீதையின் கரம் பற்ற ராமன் அருகதை உடையவனா? கூறுங்கள் மகாராஜா. மகாராஜா, தம்மிடம் ஒன்று வேண்டுகிறேன். தம் முடிவு யாதாயினும் அதில் சீதையின் இச்சையும் நிச்சயம் புதைந்திருக்க வேண்டும். தான் விரும்பும் வரனை வது தேர்ந்தெடுப்பதே சுயம்பரம். சுயம்பர விதியை வென்றதற்காக வென்றவனை வரனாய் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நிர்பந்தம் அல்ல. சீதைக்கு அதிகாரம் வழங்குங்கள். என்னை விவாகம் புரிய விடையவில்லை எனில் அதை ஸ்பஷ்டமாக கூறலாம். தமது நடுநிலை வகிக்கும் எண்ணங்கள் ஹிருதயத்தில் திளைப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த சிவதனுஷில் நாணேற்றுவதை நான் போட்டியாய் கருதவில்லை. மாறாக என் புதல்வி சீதைக்கு வரனாக வருபவனை தேர்ந்தெடுக்க கிடைத்த வரமாக உணர்கிறேன். ஈசனுடைய தனுஷை தோளுயர்த்தக்கூடியவன் தன்னில் காமம், குரோதம், லோபம், மோகம், துவேஷம் மற்றும் அகங்காரத்தை களைந்து தீயவைகளை அழித்த தூயவனாய் இருப்பான் என்றறிவேன். அதோடு ஸ்ரீராமரில் இக்குணங்கள் அனைத்தையும் காண்கிறேன். ஆகையால் ஸ்ரீராமரே,
எனது புதல்வி சீதைக்கு சர்வ யோக்கியமான வரம். ராம் சீதாராம் சீதாராம் ராம் 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 சீதாராம் சீதாராம் ராம் ராம் சீதாராம் கொண்ட முடிவோடு மகத்துவம் பொருந்திய ஸ்வயம்வரம் நிறைவு பெறுகிறது. எனது அன்பு மகளே, தசரத நந்தர் உரைத்தது சரியே. ஒரு ஸ்வயம்வரத்தில் வரனை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உடையவள் வது. உன் மன எண்ணத்தை கூறு மகளே. மன மகிழ்ச்சியுற்றேன். அவதூறு வார்த்தை கூறி ஒரு சபையில் சீரிய வார்த்தைகள் கூறி ஒரு ஸ்திரீயின் நிலையை காத்து வரவர் விவாகம் எனும் வைபவத்தில் வரன் வது சமம் என்றார். பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் தந்தையே. தந்தையான தம்முடைய கௌரவத்தை காத்த நபர் நிகழ்ந்த சுயம்பரத்தில் வெற்றியை ஈட்டிய பிறகும் வதுவான சீத்தையின் அபிப்பிராயம் வேண்டுவது ஆச்சரியம் அல்லவா? உலகத்தவர் அனைவரும் பெண்ணினை போற்றுவாரெனில் அது இம்மண்ணின் பெருமையை உயர்த்தும். இன்னவரை பதி எனும் ரூபத்தில் ஸ்வீகரிக்க நான் பெரும் சௌபாக்கியம் செய்திருக்க வேண்டும். மகர்ஷி யாக்யவல்க்யரே, பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரே, ஸ்ரீராமர் தனுஷை முறித்து இந்த ஸ்வயம்வரத்தை வென்றார். ஸ்வயம்வர விதியின்படி இப்போது தாங்கள் அனுமதித்தால். ஆகட்டும் அரசே.
சொன்னா விரைவாக குறிக்கப்பட்டு விவாக வைபவமானது நடந்தேறும். சுபகாரிய நிகழ்வு தாமதிக்க கூடாதல்லவா? மகாராஜா, சுயம்பர விதியின்படி வரமாலையை சுவீகரித்தேன். ஆனால் விவாகம் என்பது ஆன்றோர் ஆசையின்றி நடைபெறக்கூடாது என்று எண்ணுகிறேன். ஒருவருடைய வாழ்வில் அனைத்து சுபகாரியங்களும் மாதா பிதாவினுடைய ஆசையின்றி நடைபெறுதல் ஆகாது. அவர்களின் ஆசையை பெறுவது எம்முடைய அனுக்கிரகமாகும். ஆகையால் தம்மிடம் வேண்டுகிறேன், தாம் என் மாதா பிதாவிற்கு இந்த சுயம்பர தகவலை தெரிவியுங்கள். அவ்வாறே ஆகட்டும். விரைவாகவே அயோத்திய அரசருக்கு தகவல் அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன். குஷத்வஜா. உத்தரவு அரசே. தம் மன நம்பிக்கை இன்று நிதர்சனமாகிவிட்டதக்கா. இனி தம் விருப்பத்திற்கிடையில் எவ்வித இடையூறும் விளையாது என மனமாற நம்புகிறேன். ஜனகரே, என்னுடைய குருவான சர்வேஸ்வரன் தனுசை சிதைக்கும் துணிவு கொண்டவன் எவன்? இன்று அவருடைய மரணம் நிகழும்.